நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பர் நவீன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன ஒரு அடிஷனலாக ஒரு போனஸ் டீட்டெயில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ப்ரோ, இந்த மாதிரி வந்து யூனிஸ்வாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு மாதிரி இருக்குது, அதை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணி வைக்கிறாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃப்ரீயாக கொடுத்தா எதனாலும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி வைங்க. இருந்தாலும் அது வந்து பே பண்ண சொல்லிச்சு அப்படின்னா நம்ம வந்து பே பண்ணுறது வந்து சரியாக இருக்காது. அது போக வந்து பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு லிங்க் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அது கூகுள் டாக்குமெண்ட் மாதிரி போகுது. அந்த இதுக்குள்ளே போனோம்னா என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ட்ரஸ்ட் வேர்டில் இருக்கிற 12 சீடு வேர்டு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு முன்னே தேவையில்லை. எதுக்கு கேட்குறாங்கன்னா, அப்படியே உங்ககிட்ட ஏதாச்சும் இருந்தால் ஆட்டையாக போடுறது தான் அந்த ஒரு பிளானாக இருக்கும் அப்படின்னு. அதுதான் உண்மை, சரிங்களா? அது போக அந்த பாட்டில் வந்து பார்த்தோம்னா விட்ராவல் இப்போ 4ஆம் தேதி ஓப்பன் ஆகும்னு இன்றைக்கி 12ஆம் தேதி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி 12ஆம் தேதி, ஆனால் அந்த ஸ்கேம் பண்ணுறவங்க அது கூட தெரியாமல் அது ரெண்டும் 4ஆம் தேதினே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய பேர் கேட்குறதுனா, ப்ரோ எப்படி ஒரிஜினல் எப்படி வந்து டூப்ளிகேட்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. நம்ம மண்டையை பார்த்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா யூனி டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரிஜினல், சரிங்களா? இந்த ஒரு குதிரை படம் மாதிரி போட்டுருக்குங்களா, இதுதான் ஒரிஜினல். இந்த இதை பார்த்திங்கன்னா கோவேரி கழுதை கணக்காக இருக்கும் பாருங்களா, ரொம்ப ஒரு மாதிரியாக டீப்பாக ஒரு வித்தியாசமாக ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். நான் என் ஃபோனு ஒரு மொக்க ஃபோன் அது டல்லாக தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு டல்லாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா கலத படம் மாதிரி இருக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு ரவுண்ட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள், இந்த இதிலே நீங்கள் வந்து பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது, ஆனால் எல்லா இதுக்குமே வந்து பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் நான் சொல்கிறது என்னென்னா, எப்போவுமே ஃப்ரீயாக ஒரு இது கொடுக்குற வரைக்கும் என்னன்னாலும் சரி, அதை சும்மா அப்ளை பண்ணி விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது எப்போ உங்களுக்கு வந்து பே பண்ண சொல்லுதோ அப்போ கண்டிப்பாக பண்ண வேண்டாம். லாஸ்ட் வீடியோவே நான் அதை பற்றி தான் போட்டிருப்பேன். அது கண்டிப்பாக வந்து யாரும் வந்து பண்ணிடாங்க. என்ன கேட்டால் அது கண்டிப்பாக வந்து ஸ்கேமாக தான் போகும் அந்த ஒய்எஃப்எம் டோக்கன், சரியா? அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ரைட், ஓகே நண்பா. இன்னைக்கு வீடியோவோட டைட்டில் என்ன அப்படின்னா, ஷார்ட் பீரியடில் எப்படி ஒரு ப்ராஃபிட் பார்க்கறது. ப்ராஃபிட் பார்க்கறது அப்படின்னா சும்மா இப்படின்னு மட்டும் சொல்லிடக்கூடாதுல, நான் பார்த்துருந்தா தான் உங்களுக்கு எப்போவுமே சொல்லணும். ரைட்டு, நான் வந்து ஷார்ட் பீரியடில் ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கேன், ஒரு நிமிஷத்தில் நடந்தது, சரியா? அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதை போகிறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க, அப்போ தான் இது வந்து உங்களுக்கு புரியும், சரியா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே காயின் தான், ஆனால் ஒரே காயினில் தான் நம்ம ரெண்டு ட்ரேடு பண்ண போகிறோம், சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். இருந்தாலும் வந்து இந்த வீடியோ பண்ணால் வந்து பாய்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம பைனான்ஸ் வந்து ஒரு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஏ கேட்டனோ காயின் வந்து நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இதில் உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெப்ச் எடுத்துக்கிடுவோம். இதில் இந்த ஏடிஏன்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே காயினோட பேர், சரிங்களா? ஆனால் அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி, ஒரே விஷயம், யூஎஸ்டிங்கிறது அதோட பேர். பேர்னா பெயர் இல்லை, பிஏஐஆர், சரிங்களா? பேர், பேர்னா அந்த பேரில் அது வந்து ட்ரேட் ஆகிறதுனால அந்த பக்கத்தில் வந்து பார் போட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் அதோட அர்த்தம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏடிஏ காயினு யூஎஸ்டிடியில் வந்து பேர் ஆகுது. இந்த இதில் யூஎஸ்டிடியில் தான் இது வந்து பேர் ஆகும். இது வந்து யூஎஸ்டிசியில் வந்து பேர் ஆகும். இது வந்து பிஎன்பியில் பேர் ஆகும், சரிங்களா? அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட இது வந்து பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜ் வந்து கம்மியாக போயிருக்கும். ஒரு சில இதில் வந்து ரொம்ப பெர்சன்டேஜ் இருக்கும், ஒரு சில வந்து கம்மியாக வந்து நேரத்தை விட இன்றைக்கி வந்து குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளக்க நீங்கள் காயினோட ரேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே எல்லா காயினும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்போயாவது ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எப்படி சொல்கிறது, இப்போ ஐஎன்ஆர் அப்படின்னா நைட் நேரத்தில் ஐஎன்ஆரில் ட்ரேடு நடக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே யூஎஸ்டிடி அப்படின்னா அது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூஸ் பண்ணுறது. இருந்தாலும் அந்த பர்டிகுலராக யூஸ் பண்ணுற கண்ட்ரியில் வந்து ரொம்ப நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துலேருந்து அதில் ட்ரேடு நடக்கிறது கம்மியாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு சில இது வந்து எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து மட மடன அந்த இது வந்து காயின் வந்து கலையாக கட்டிருக்கும். நான் உங்களை ரொம்ப குழப்ப விரும்பலை, நான் ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடுறேன். இருந்தாலும் நம்ம முதலே சொல்லிக்கிறேன், நல்லா கவனிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே காயினில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொன்று, அது எப்போயுமே நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடைக்காது. ஆனால் எப்போயாவது ஒருக்கா கிடைச்சா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கிடணும், சரிங்களா? இது வந்து நான் இப்போ பண்ணதில்லை, ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் பண்ணினேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நான் இத்தனை நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஆதாரம் இல்லாமல் நான் வந்து பேசி பல்ப்பு வாங்க விரும்பலை. இப்போ ஒரு வழியாக கிடச்சது. ஆனால் இந்த எக்ஸ்சேஞ்சு இப்போ எனக்கு ஒர்க் ஆகலை, அதனால் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா என்னால் வந்து பேமெண்ட் போட முடியல. போட்டோம்னா அப்படியே திரும்ப வெளியில் தெளியிறது, சரிங்களா? அதனால தான் இந்த இது வந்து நானே சாப்பிட்டேன். ரைட், ஓகே. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து கிராஃபோட கலர் வந்து எதுக்கும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன கலர் போடலாம்? சரி, சர்ப் கலர் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இதுவும் பார்த்திங்கன்னா என்னோடய பை ஆர்டர், சரிங்களா? இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு வந்து சொல்லிட்டேன், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு என்னோடய பை ஆர்டரு. இதில் நீங்கள் வந்து நல்லா கவனிக்கணும். இதை பண்ணும்போது காலையில் டைம் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே நான் வந்து உங்களுக்கு நான் லைவாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே
இப்போ பார்த்து ஓப்பன் ஆகி தொலையாது. இந்த இந்த ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த 6:09 AM ஒரு நாளைக்கு காலையில் 6:09 அது வந்து நான் வந்து பண்ணினேன் அந்த ட்ரேடு பண்ணும்போது. இந்த இதில் நீங்கள் நல்லா கவனிங்க, இங்கே என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 153.08 USDT இருக்குது, சரிங்களா? இது வந்து என் அந்நேரம் இருந்த இருப்பு. அந்நேரம் வந்து ஒரு ஏடிஏ காயினோட யூஎஸ்டிடி பை ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7.95, அதாவது 0.10522 இதோட பை ஆர்டர், சரிங்களா? பை ஆர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பை பண்ணும்போது ஒருத்தன் செல் பண்ணுற ரேட்டை பார்க்கணும், நீங்கள் செல் பண்ணும்போது ஒருத்தன் பை பண்ணுற ரேட்டை பார்க்கணும். பின்னாடி செல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே லோயஸ்ட் ரேட் வந்து 0.10522 இருக்கும், ரெண்டு அமௌண்ட் வந்து சேமாக இருக்கும், அதாவது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதில் தான் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, 153.08 USDT வச்சு நான் வந்து பை பண்ணுறேன். பை பண்ணுற அமௌண்ட் வந்து இங்கே வந்து போயிடுச்சு. அதோட மொத்த அமௌண்ட் என்ன அப்படின்னா அந்த 11573 RS, சரிங்களா? இந்தியன் ரூபியில் பை பண்ணுற மொத்த அமௌண்ட் வந்து இங்கே இருக்குது. அதை பை பண்ணுறதுனால எனக்கு கிடைக்கிறது 1454 ADA coin, 54.8 ADA coin, சரிங்களா? இதை வச்சு நான் வந்து பை பண்ணிட்டேன். இப்போ நான் பை பண்ணிட்டேன்னா என்கிட்ட இருக்க யூஎஸ்டிடியோட வேல்யூ வந்து கீழே இங்கே இருக்குதுங்களா, இது வந்து 0 ஆயிரும், சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா மறுபடியும் பாயிண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும், நிறுத்தி தான் சொல்லியிருக்கேன், ரைட்? ஓகே. இப்போ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி போயிருக்கோம்னா, நான் பை பண்ணது 1454.8 USDT, சரிங்களா? இப்போ பாருங்கள், 1454.8 USDT என்கிட்ட இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல நான் வந்து செல் பண்ணுறேன், சரிங்களா? இந்த இருக்கு செல்லு. செல் பண்ணும்போது பை ரேட் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கணும், சரிங்களா? இதுதான் பை ரேட்டு. இன்னொன்று நான் இதோட டயத்தையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டிக்கிறேன். ரெண்டும் ஒரே நேரத்தில் நடந்தது, அந்த 6:09 AM நடந்தது, 6:10 AM நடந்தது, சரிங்களா? ஒரு நிமிஷம் வித்தியாசத்தில் நடந்தது. ஆனால் இதில் வந்து ஒரு ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். அதில் நான் வந்து யூஎஸ்டி என்கிட்ட இருந்த யூஎஸ்டிடி வச்சு பை பண்ணது 1458 ADA. 1458 ADA நான் பை பண்ணது யூஎஸ்டிடி பேரில். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ADA/INR பேரில் நான் இருக்கேன், சரிங்களா? இப்போ அதே காயினை தூக்கிட்டு வந்து INR-ல நான் செல் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிறது செல் ரேட் என்ன போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8.0001 அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயினுக்கு 0.05 பைசா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. பை ரேட்டு வந்து 7.95, செல் ரேட் வந்து 8.00 அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயினுக்கு 0.05 கிடைக்குது, சரிங்களா? இதை நான் வந்து செல் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிற INR ரேட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 11638 எனக்கு அன்றைக்கி கிடச்சிது, சரிங்களா? கிடச்சிருச்சு, ரைட்? ஓகே. இதுக்கடுத்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து முதல் நான் வந்து பை ரேட் என்ன அப்படின்னா 153.94 காயின்ஸ் உண்டு என்கிட்ட வந்து இருந்திருக்கு. இல்லை, அதாவது அப்படி இல்லை, 153.0 இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 153.0 இந்த இடத்துல பாருங்கள், 153.08 காயின் வந்து நான் மொதல் என்கிட்ட இருந்தது. அதை வந்து நான் வந்து யூஎஸ்டிடியை விற்று ஏடியை வாங்கினேன். அதுக்கப்புறம் ஏடியாவை விற்று நான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து யூஎஸ்டிடி வாங்கினேன். அதே ரேட்டுக்கு எனக்கு கிடைச்ச யூஎஸ்டிடி திரும்ப எனக்கு எவ்வளோ கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது விற்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் இந்த ஓட்டு பார்த்தீங்களா, INR ரேட்டு பார்த்தீங்கன்னா 11638 எனக்கு வந்து திரும்ப கிடச்சிது. திரும்ப அதே 11638 வச்சு நான் வந்து யூஎஸ்டிடி பை பண்ணேன். அதுக்கு எனக்கு கிடச்ச யூஎஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா 153.94. மொதல் என்கிட்ட இருந்து யூஎஸ்டிடி என்ன 153.08. இப்போ எனக்கு எல்லாமே உருண்டு பரண்டு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 153.94 யூஎஸ்டிடி நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு ப்ராஃபிட் யூஎஸ்டிடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0.86 USDT. அந்த 0.86 USDT INR வேலையை வந்து 65 ரூபா எனக்கு அப்போ ப்ராஃபிட்டு. 65 ரூபாங்கிறது ஒரு நிமிஷத்தில் கிடைச்ச ப்ராஃபிட்டு. இது உங்களுக்கு வந்து சிறுசாக தெரியலாம், ஆனால் இதுக்கு நிறையா பேருக்கு இது வந்து பெருசாக தெரியும் உண்மையிலேயே, சரிங்களா? அதனால் இது ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் கிடைக்கலங்கிறதுனால நான் வந்து பண்ணலை. ஆனால் இந்த இதை பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் அதை நல்லா மைனூட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பை ரேட் என்ன செல் ரேட் என்னங்கிறத நல்லா கரெக்டாக கால்குலேஷன் பண்ண தெரியணும். இன்னும் ஒரு மிகப்பெரிய நீங்கள் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட மொதல் இருந்தது 153.08, அதை நீங்கள் வந்து விற்றதுக்கு 11638 கிடச்சிது. ஆனால் திரும்ப அந்த 11638 வச்சு இதுக்கு முன்னாடி இருந்த யூஎஸ்டிடியோட அதிகமாக வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ 150 USDT விற்று 10,000 கிடைக்கி அப்படின்னா மறுபடியும் அந்த 10,000 விற்று 153 மேலே வாங்கினா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. திரும்ப 150 கீழே நீங்கள் பை பண்ணி போயிட்டீங்க, 153 மாற்றி சொல்லியிருப்பேன், 150 கீழே நீங்கள் போயிடுச்சு உங்களுக்கு அந்த இடத்துல நட்டமாக போயிடும், சரிங்களா? அப்படிங்கிறதுனால நம்ம விற்கிற யூஎஸ்டிடியோட என்ன அதுக்காக வர்ற INR ரேட் என்ன, அந்த INR திரும்ப விற்றோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த யூஎஸ்டிடியோட அதிகமாக வாங்க முடியுமா
அப்படிங்கிறத பார்த்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். இது வந்து ஷார்ட் பீரியடில் நான் பண்ணால் 65 ரூபா ஒரு ப்ராஃபிட். இது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன். அவ்வளோதான் நண்பா, அந்த வீடியோ தான். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த இது எப்போயாவது தான் இது வந்து கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் இது நல்லா மைன்யூட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? இதெல்லாம் ஒரு வீடியோன்னு சொல்லி இதெல்லாம் போட்டு ஏன்டா எங்கள் நெட் எம்பியெல்லாம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம டீம்லேயே நிறையா பேர் என்னைய விட ரொம்ப ரொம்ப அதையே கிரிப்டோக்குள்ளே ரொம்ப பேர் இருக்காங்க. நானும் அப்பக்கப்போ பார்த்துட்டு வெளியில் வந்துடும். நிறைய பேர் அதையே ரேட்டையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நல்ல விஷயம் தான், அப்படியே பார்த்துட்டே இருங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும், சரிங்களா? எது எதுலேயே தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் ஆகிறப்பெல்லாம் இது எவனும் என்னமோ சொல்லிட்டு போகிறோம், அதெல்லாம் காலத்தில் வாங்க. இந்த ஃபீல்டு உண்மையிலே சரியான ஃபீல்டு, நோ லாஸ் ஃபீல்டுனா கிரிப்டோ தான், சரிங்களா? அதை ரொம்ப மைண்டில் மைண்டாக ஏற்றுக்கோங்க. இதில் நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு நேரமும் உங்கள் நாலேஜ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும், உங்களுக்கு ஃபியூச்சரில் ஹெவியாக யூஸ் ஆகும், சரிங்களா? சரி, ரைட்டு, ஓகே நண்பா, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பார்ப்போம். கண்டிப்பாக என்ன நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். கிரிப்டோ பற்றின எந்த ஒரு அப்டேட்னாலும் ஃபஸ்ட்டு டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். மற்றவங்க வந்து எடிட் பண்ணி பின்னாடி யார் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பேசுவாங்க, நான் அப்படிலாம் கிடையாது. நான் தோன்றதெல்லாம் பேசுவேன். எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக உங்ககிட்ட தான் எனக்கு வந்து ஒரு இந்த ஒரு கம்ஃபர்டபுள் கிடச்சிது. நான் இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால யார் இது வரைக்கும் என்னை எதுவுமே ஒன்றுமே சொல்லலை. அதனால் நான் எப்படி இருக்கனோ அதே மாதிரியே ஃபீல் பண்ணுறேன் நம்ம சேனலில் நான் வீடியோ போடுறதுனால, சரிங்களா? ரைட், ஓகே நண்பா, பார்ப்போம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நான் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். சரி நண்பா, பார்ப்போம். நான் கட் பண்ணிக்கிறேன்.